இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 41:17, ஐசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். The poor and needy search for water, but there is none. Their tongues are parched with thirst, but I, the Lord, will answer them. I, the God of Israel, will not forsake them. ஆகாரின் சிறுமையை பார்த்து அவளுக்கு வனாந்திரத்தில் நீரூற்றை காண்பித்து அவள் தாகத்தை போக்கின தேவன் இன்று உன்னை பார்த்து, சிறுமையும் எளிமையுமான நீ தண்ணீரை தேடி ஆசீர்வாதத்தை தேடி அது கிடையாமல் உன்னுடைய நாவு தாகத்தால் வரலுகிற சோர்ந்து போகிற சூழ்நிலைமையிலே இருக்கிறாயா? கர்த்தராகிய நான் உனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறா. உன்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உனக்கு உதவி செய்ய ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் வரமாட்டார்கள். உலகத்தின் மனிதர்கள் உன்னை பார்த்து ஏளனம் பரிகாசம்தான் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உன்னுடைய சிறுமையை உன்னுடைய எளிமையை பார்த்து உனக்கு உதவி செய்வேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னுடைய சிறுமையான சூழலை மாற்ற நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. உன்னுடைய சிறுமையிலே உன்னுடைய எளிமையிலே நீ அவரை தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை விடாமல் போராடி யாக்கோபை போல பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபு தன்னுடைய சிறுமையிலும் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தபடியால் அவனுடைய மாமனாகிய லாபான் ஒரு நாளிலே அவனை பின்தொடர்ந்து வந்தபோது, யாக்கோபுடைய சிறுமையையும் கை பிரயாசத்தையும் பார்த்த கர்த்தர் லாபானை வழியிலே கடிந்து கொண்டா. உன்னுடைய சிறுமையையும் கண்ணோக்குகிற தேவன் உனக்கு உதவி செய்ய உன்னுடைய நிலைமையை மாற்ற நீ அவரை முழு மனதோடு தேடு. யாக்கோபை போல சிறுமையிலும் அவரை விடாமல் பற்றிக்கொள். உனக்கு ஆண்டவர் செவி கொடுத்து உன்னை கைவிடாமல் நடத்துவா. காட் பிளஸ் யூ.